காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியிலிருந்து சோனியா காந்தி விலக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சுமார் 20 ஆண்டுகள் கட்சியிலும் ஆட்சியிலும் சோனியா காந்தி வகித்த பதவிகள் என்ன, புதிய தலைவர் சந்திக்க உள்ள சவால்கள் என்ன என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆண்டு இத்தாலியில் பிறந்த சோனியா லண்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படித்தபோது ராஜீவ்காந்தியை காதலித்து திருமணம் செய்து கொண்டு இந்தியா வந்தார். 1991 ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட பின்னர் கூட சோனியா அரசியலில் ஈடுபாடு காட்டவில்லை. 1997 காலகட்டத்தில் உட்கட்சி குழப்பத்தால் திண்டாடி வந்தது காங்கிரஸ். இதனையடுத்து மூத்த தலைவர்களின் வற்புறுத்தலின் பேரில் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பதவியேற்றார் சோனியா. 1997 காங்கிரஸில் சேர்ந்த சோனியா காந்தி தனது முதல் பிரசார கூட்டத்தை தமிழகத்திலிருந்து துவங்கினார். 1999 நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியமைத்த நிலையில் சோனியா காந்தி எதிர்கட்சி தலைவராக செயல்பட்டார். 2004 நடைபெற்ற மக்களவை தேர்தலில் இடதுசாரிகளுடன் கூட்டணி அமைத்து ஆட்சியை கைப்பற்றியது காங்கிரஸ். இதைத் தொடர்ந்து அவர் பிரதமர் பதவியை ஏற்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மன்மோகன் சிங் இந்தியாவின் பிரதமரானார். அதற்கு பதிலாக பிரதமருக்கு ஆலோசனை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட தேசிய ஆலோசனை குழுவின் தலைவராக பொறுப்பேற்றார் சோனியா. சோனியா காந்தியின் தலைமையின் கீழ் காங்கிரஸ் கூட்டணி 2009 மக்களவை தேர்தலில் 206 இடங்களில் வெற்றி பெற்றது. 2009 முதல் 2014 வரையிலான ஆட்சி காலத்தில் காங்கிரஸ் அரசு மீது அடுக்கடுக்கான ஊழல் புகார்கள் வெளிவந்தன. இதனால் 2014 மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் படு தோல்வியை சந்தித்தது. வயது மூப்பு மற்றும் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளால் 2017 காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியிலிருந்து சோனியா காந்தி விலகினார். இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி தலைவராக பதவியேற்ற ராகுல் காந்தி 2 ஆண்டுகள் அப்பொறுப்பை வகித்தார். 2019 மக்களவை தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று ராகுல் பதவியை ராஜினாமா செய்யவே காங்கிரஸின் தற்காலிக தலைவராக பொறுப்பேற்றார் சோனியா. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து விலகியுள்ளார் சோனியா காந்தி. இதனால் கட்சியின் அடுத்த கட்ட தலைவரை தேர்ந்தெடுக்கும் முக்கியமான கட்டத்தில் காங்கிரஸ் உள்ளது. ராகுல் காந்தியின் திறமை மீது கட்சி தலைவர்கள் பலர் சந்தேகம் கிளப்பும் நிலையில் மற்றொரு தரப்பினர் ராகுல் காந்தியே மீண்டும் தலைவராக வர வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். கோஷ்டி பூசல்களை சமாளித்து கட்சியை வலுப்படுத்தும் தலைமை அமைந்தால் மட்டுமே வரும் தேர்தல்களில் காங்கிரசால் எதிர்கட்சிகளை சமாளிக்க முடியும் என அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர்.